power 5 into 9 power 2 divided by 8 power 2 into 3 power 5. இது நம்ம கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நமக்கு இந்த க்வெஸ்சனை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 பவரில் வேல்யூஸ் இருக்குது, 3 பவரில் வேல்யூஸ் இருக்குது, மீது ரெண்டு ஒன்று 9ல் இருக்குது, இன்னொன்று 8ல் இருக்குது. அப்போ 9 வந்து 3 பவரில் எழுதுனா, அப்புறம் 8 வந்து 2 பவரில் எழுதுனா நமக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணிட முடியுமா? அதுக்கு தான் அடுத்து எழுதுறோம். இப்போ 2 power 5 இன்ட்டு 9 3 பவரில் எழுதுனா எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அது எழுதியிருக்கு 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயராக டிவைடட் பை 8 2 பவரில் எழுதுனா எப்படி எழுதலாம்? 2 க்யூபா, ஏன்னா 2 2 4 4 2 8, அப்போ 2 3 8, அப்போ 2 3 போட்டு இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டோம் இன்ட்டு 3 power 5. இப்போது அந்த பவரில் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 power 5 இன்ட்டு என்ன இருந்துச்சு? 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருந்துச்சா? அப்போ பவரை மல்டிப்ளை பண்ணுவோமா, 2 into 2 4, அப்போ 3 power 4 வருமா, அப்புறம் டிவைடட் பை 2 power 3 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருந்துச்சா? அப்போ 2 power 3 த ஹோல் ஸ்கொயர்னால் 3 into 2 6, அப்போ 2 power 6 வருமா இன்ட்டு 3 power 5. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 power 5 இன்ட்டு 3 power 4 டிவைடட் பை 2 power 6 2 power 5 இன்ட்டு 2 power 1 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 3 power 5 3 power 4 இன்ட்டு 3 power 1 அப்படின்னு எழுதலாமா? அப்படி எழுதி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 power 5 கேன்சல் ஆயிரும், 3 power 4 கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1/6. அப்போ 1/6 தான் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? 6.5 இன்ட்டு 4.7 ப்ளஸ் 6.5 இன்ட்டு 5.3 டிவைடட் பை 1.3 இன்ட்டு 7.9 மைனஸ் 1.3 இன்ட்டு 6.9. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்க ரெண்டு டேர்மில் காமனாக என்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 6.5, அப்போ 6.5 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டு மீதி என்ன டேர்ம் இருக்குது? 4.7 ப்ளஸ் 5.3, அதை எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் பார்க்குறோம், ரெண்டுத்தில் என்ன டேர்ம் காமனாக இருக்குது? 1.3, அதை காமனாக வெளில எடுத்துட்டு உள்ளே இருக்க டேர்ம் என்னது? 7.9 மைனஸ் 6.9. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 6.5 1.3 டெசிமல் வேல்யூவில் இருக்குது. டெசிமலை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6.5 10 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 65. 1.3 10 மல்டிப்ளை பண்ணோன்னா 13, நமக்கு டெசிமல் போயிடும். அதுக்கு அடுத்து இங்கே 4.7 ப்ளஸ் 5.3 எவ்வளோ? 10. 7.9 மைனஸ் 6.9 எவ்வளோ? 1. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம்? 650/13 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 50. அப்போ 50 தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.